அஸ்லாம் அலைக்கும். வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் கீழக்கரை. நம்ம சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, கீழக்கரை ஃபேமஸ் மஞ்சள் சோறுதம். இது வந்து ஒரு ட்ரெடிஷனல் வந்துட்டு, அதாவது நம்ம பாட்டி காலத்தில் இருந்தே இந்த இது வந்து மஞ்சள் சோறுண்டாவாக ரொம்ப பிரபலம். இது வந்து எனக்கு பிடிச்ச ஃபேவரட் ஒட்டுங்க கூட. இது வந்து இதுக்கு வாசனையை கொடுக்கக்கூடியது ஃபஸ்ட்டு ரம்பலன்னு சொல்லலாம். இந்த ரம்பலையை பற்றி சொல்லியே ஆகணும். இந்த ரம்பலை பேண்டன் நியூஸ் இதுக்கு பேர். இது வந்து பெரிய பெரிய கலரி மட்டும் இல்லாமல் வீட்டில் கூட இப்போ நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இது ரொம்ப ஃபேமஸாக இருந்துகிட்டே வருது. இது வாசனைக்காக மட்டும் யூஸ் பண்ணலை, இது வந்து ப்ரெஷர் அளவை கண்ட்ரோல் பண்ணுது. ஏன்னா நேச்சர்னால நம்மளுக்கு வந்து ப்ரெஷர் ஏற்படாமல் பார்த்துக்கிடுது. இது வந்து சின்ன வெங்காயம், இதில் கால்சியம், சல்பரு, ஃபாலிக் ஆசிட், பி6 இருக்கிறதுனால உடம்பு குளிர்ச்சியும் உண்டு பண்ணுது. இதையும் யூஸ் பண்ணி நம்ம வந்து செய்யும்போது நம்ம வந்து நேச்சர் சூப்பராக இருக்கும். நான் ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம் எடுத்துருக்கிறேன். அப்புறம் பட்டை, நான் ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம் எடுத்துருக்கிறேன். ஒரு பெரிய ரம்பளை ஒன்று எடுத்துக்கிட்டேன். அப்புறம் வந்து 2 பட்டை, அப்புறம் 4 ஏலக்காய், ஒரு 3 கிராம்பு எடுத்துருக்கிறேன். கொஞ்சமாக கருவாயில் எடுத்துருக்கிறேன். நான் வந்து இஞ்சி பூடு பேஸ்ட் 1 டேபிள்ஸ்பூன் எடுத்துட்டேன். இப்போ நான் 100 மில்லி நெய்யும் 1 டேபிள்ஸ்பூன் தேங்காய் எண்ணெயும் விட்டுருக்கிறேன். தேங்காய் எண்ணெய் செய்யும் போது சுவை கூடும். இப்போ வந்து நான் எடுத்து வச்ச பொருளைனா போட்டு நான் வதக்குறேன். இஞ்சி பூடு பேஸ்ட்டும் போட்டுட்டேன். நான் வந்து 2 கப் ரைஸ் எடுத்தேன். இப்போ வந்து 4 கப் தண்ணி வைக்கணும். நான் 1.5 தேங்காய் எடுத்து 1.5-2 தேங்காய் எடுத்து கட்டிப்பால் தண்ணிப்பால் சேர்த்து ரெடி பண்ணி வச்சு, இது கூட 2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 2 டீஸ்பூன் சோம்புத்தூள் போடுறேன். இதுவும் இந்த மஞ்சள் சோறுக்கு மஞ்சள் சோத்துக்கு சுவையை கூட்டக்கூடியது. நான் வந்து இப்போ 4 கிளாஸ் தண்ணி விட்டுட்டேன். இது ஃபஸ்ட்டு வீடியோனால இன்றைக்கி கொஞ்சம் மிஸ்டேக் இருந்தால் மன்னிச்சுக்கிடுங்க, சாரி. இப்போ நான் வந்து 4 கிளாஸ் தண்ணி வைக்கிறேன். இதில் மஞ்சள் பொடி சோம்பு பொடி போட்டிருக்கிறேன். அப்போ நம்ம எடுத்து வச்ச பொருள் போட்டு தாளிச்சிக்கிறேன். இஞ்சி பூடு பேஸ்ட் போட்டாச்சு. இது வந்து சாதா பொன்னி அரிசி தான், பாஸ்மதி ரைஸ் கிடையாது. இப்போ வந்து இது 2 கிளாஸ் அளவு தான். இதுக்கு தான் 4 கப் தண்ணி. இப்போ எனக்கு சோம்பு பொடி பத்தாத மாதிரி தெரியுது. நான் கொஞ்சமாக போட்டுட்டேன். மஞ்சள் பொடி கலர் கம்மியாக இருக்குது, கொஞ்சம் போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் போட்டுக்கிடுங்க. நான் வந்து இந்த டைமில் நீங்கள் உப்பு சரி பார்த்துக்கிடுங்க. இப்போ நம்ம வச்சுக்கிற அரிசி எடுத்து இந்த கிளாஸ் அளவில் நான் அரிசி எடுத்தேன். அதாவது 2 கப் அரிசி இந்த அளவில் எடுத்தேன். 4 கப்பு இப்போ வந்து தேங்காயும் தேங்காய் பாலும் தண்ணியும் சேர்த்து தான் இதில் ஊற்றிருக்கிறேன். இப்போ இதை அரிசியை போட்டாச்சு. இந்த டைமில் நீங்கள் வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு உப்பு பார்த்துக்கிடுங்க. இதுதான் இதுக்கு முடிஞ்சி வெள்ளை. இனி வந்து 3 விசில் தான் இது. இது ப்ரெஷர் முடியட்டும், நம்ம சோறு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுடைய மஞ்சள் சோறு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு காம்பினேஷன் என்ன, கருவாடு, முட்டை, முருங்கைக்கீரை, எது வேணாலும் சாப்பிட்டுக்கிடுங்க. இப்போ நாங்கள் வந்து சிக்கன் குழம்பு தான் வச்சுருக்கிறேன், அதுதான் சாப்பிட போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் சாரி. தேங்க்யூ, பாய்.